ஈரோடு மாவட்டம் பரிமள மகால்ல மாட்டு பண்ணையாளர்கள் கருத்தரங்கம் வந்து நடக்கிறதா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அதுக்கு நீங்க போறதாவும் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அதை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அதுல விருப்பம் வந்தது? நம்மளுக்கு எப்படி விருப்பம் வந்ததுன்னா, நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத மாமன் சொன்னாருங்க, தினம் தரும் தினம் தினம்னு டைரி கனெக்ட்ங்கிற ஒரு தொழில் முனைவர்கள்லாம் சேர்ந்து பால் பண்ணை வச்சிருக்கவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க எல்லாம் வந்து நமக்கு எப்படி பால் பண்ணையில ஜெயிக்கலாங்கிறத சொல்லி கொடுக்குறாங்களாமாங்க. நம்மளும் மாடுகள் நல்லா வச்சிருந்தா கொஞ்சம் நட்டமாயி போச்சு, வித்து போட்டு வேற வேலைக்கு போலான்னு பார்த்தோமுங்க. அப்புறம் மாமன் சொன்னதை வச்சு போய் கத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தொழிலுங்க, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கட்டான், தெரியாத தொழில எடுத்தவனும் கட்டாங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. சரி, இதுக்கு போய் நம்ம கத்துக்கலாங்கிறக்காக வர டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 நடக்கிற கலையரங்க, இது கருத்தரங்கத்துக்கு நம்ம போலான் இருக்கிறோமுங்க. அதே மாதிரி மாடுகள் வச்சிருக்கவங்க, இதை வச்சு நான் திருப்பி பண்ணைய ஆரம்பிக்கிறேன், புதுசா ஆரம்பிக்கிறவங்க எல்லா விவசாய மக்கள் பெருமக்களும் வந்து கலந்துகிட்டு இதுல இருக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா 4 பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல நடக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழில் பண்ணலாமுங்க. வச்சிருக்கவங்களுமே இதுல எப்படி மதிப்பு கூட்டு பொருள் செய்யலாம், எப்படி எப்படி மாடு வாங்குறதுக்கு லோன் வாங்கலாம், எந்தெந்த மாடுக எப்படி எப்படி தட்ப வெப்ப நிலைக்கு வாங்கலாங்கிறதையும் சொல்லி தர்றாங்க. எல்லாரும் மறக்காம வந்து கலந்துகிட்டு இதனால எல்லா நல்ல கட்டத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து மாட்டு பண்ணையாளர்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்காங்களா? பயிற்சி கட்டணம் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விவசாயம் பண்றவங்க, மாடு வச்சிருக்கோம்னு நினைக்கிறவங்க, மாடு வச்சிருக்கவங்க யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாங்க. விவசாயிகளுக்கு 600 ரூபாயுமே, மாடு அதாவது தொழில் முனைவோர்களுக்கு புதுசா ஆரம்பிக்கும் நினைக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும் நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க. காலையில 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்குதுங்க. சரிங்க சரிங்க. ஈரோடு மாவட்டம் பரிமள மகால நடக்கிற அந்த மாட்டு பண்ணையாளர்கள் கருத்தரங்கத்துல நானும் கலந்துக்கலாம் இருக்கேன். சரிங்க. அதுக்கு யார கான்டாக்ட் பண்றதுங்க? எனக்கு மஞ்சுநாத மாமா ஒரு நம்பர் சொன்னாருங்கண்ணா. அந்த நம்பர் நான் இப்ப சொல்றேனுங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்கண்ணா. நம்பர் பாத்தீங்கன்னா 6369011996. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணா புக்கிங் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்கண்ணா. ஓ, புக்கிங் பண்ணிட்டு அங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா இது பண்ணிக்கலாம். நீங்களும் அங்க வர போறீங்க? நான் அங்க வர்றேங்க. இப்போ நீங்க ஏன் மாட்டு பண்ணைய வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? அண்ணா, நம்ம முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன, நம்ம சரியான மாடு எடுக்க தெரியலீங்கண்ணா. சரி, அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும், எப்படி அதாவது நம்ம இப்ப பாலை மட்டுமே வாத்துட்டோமுங்க, அதுல இருந்து மதிப்பு கூட்டு பொருள் எப்படி இது பண்ணணும் எதுன்னு தெரியலீங்க. சரி, இப்ப நம்ம ஏன் அங்க ஓறோம்னா, இப்ப நம்ம போனோம்னா இப்ப நம்ம வெறும் பாலை மட்டும் பார்த்ததுக்கு இல்லாம போற இடத்துல ஒன்னு 4-5 விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. மாடு எப்ப நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு எப்படி மாடு வாங்கலா, அந்த மாட்டுக்கு இப்ப நம்ம வீட்டுலதான் பணம் கேக்குறவங்க, இப்ப வர்றவங்க எப்படி நாங்க லோன் தர்றோம், எந்த அடிப்படையில குடுக்கறாங்க, நம்மளே போய் ஒரு லோனை வாங்கி எப்படி மாடு எந்தெந்த வெப்ப நிலைக்கு எப்படி எப்படி மாடு இந்தந்த சீதோட நிலைக்கு எப்படி எப்படி மாடு குடுக்கலாம்னு அவங்களும் சொல்றாங்க. நம்ம அதுல இருந்து பயன்படலாங்கண்ணா. அதனாலதான் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக போறாங்க. நீங்க கண்டிப்பா டிசம்பர் 5 பரிமள மகால் போறீங்க? கண்டிப்பாங்கண்ணா, நம்ம போறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல போறீங்க? கண்டிப்பா, நான் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வைக்கத்தான் போறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.